வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலின் நடுவே ரூபாய் 542 கோடியில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு வசதியாக 77 மீட்டர் நீளமும் 650 டன் எடையும் கொண்ட செங்குத்து வடிவிலான மேல்நோக்கி திறப்பு மூடும் வகையில் தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பாலத்தில் 3 முறை சரக்கு ரயில்கள் இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. தூக்கு பாலத்தை திறந்து மூடி பல்வேறு கட்ட சோதனைகளும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பாம்பன் புதிய பாலத்தில் இன்று மீண்டும் ரயில் இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரலில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காய்ச்சல் பிரிவை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் காலி பணியிடங்களை குறித்து எதுவும் தெரியாமல் அறிக்கை விடுவதாகவும், எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத தலைவராய் சீமான் இருப்பது வருத்தம் அளிப்பதாக அவர் கூறினார். என்பதை கேட்டு வருகிறேன். எல்லா இடத்திலும் மிக நிறைவான செய்திகளே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏதோ அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ பணியாளர்கள் இல்லை, அதனால் மருத்துவமனைகளை மூட வேண்டும் என்கின்ற வகையில் கருத்து தெரிவிப்பது என்பது ஏற்புடைய ஒன்றல்ல. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் 1002 மருத்துவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2000 போஸ்ட் கிராஜுவேட் மருத்துவர்கள் இங்கே பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 709 செவிலியர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 780 கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் பணியிலே இருக்கிறார்கள். செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அலுவலர்கள் 140 பேர் இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் 143 பேர் இருக்கிறார்கள். அதேபோல் எம்என்ஏ, எஃப்என்ஏ என்று சொல்லக்கூடிய உதவியாளர்கள் 196 பேர். ஒட்டுமொத்தமாக ராஜீவ்காந்தியில் மட்டும் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை 4870 பேர். ஒரு மருத்துவமனையில் மட்டுமே நான் இந்த பட்டியலை தந்திருக்கிறேன். இப்படி எல்லா மருத்துவமனைகளிலும் முழு அளவுக்கு பணியிடங்கள் இருக்கிறது. காலியாக இருப்பது என்பது ஒவ்வொரு நாளும். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கும் இவரது மகன் முத்துசாமிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு தந்தை மகன் இருவரும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த தந்தை கத்தியை எடுத்து தனது மகனை குத்தியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டையிலிருந்து ஆந்திர பதிவெண் கொண்ட லாரி சுமார் 25 டன் எடையுள்ள அரிசி லோடு ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த கன்னியப்பன் என்பவர் சென்னை துறைமுகத்துக்கு செல்வதற்காக வந்து கொண்டிருந்தார். அப்போது பேரணாம்பட்டு அருகே பத்தளப்பள்ளி மலை பாதையில் 4வது வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த லாரியை ஓட்டுநர் தடுப்பு சுவரின் மோதி நிறுத்தினார். இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், நசரத் பேட்டை, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்போர் கடும் அவதி அடைந்தனர். மேலும் வாகன போட்டிகளும் சிரமத்திற்குள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து மழை காரணமாகவும் கந்தசஷ்டியொட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 2200 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 2000 ரூபாய்க்கும் உள்ளிட்ட பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பூக்களின் விற்பனை அதிகரித்ததால் பூ வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரம்பூர், மூலக்கடை, திருவிக்கா நகர், மாதாவரம், வியாசர்பாடி, செங்குன்றம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. மேலும் சாலைகளில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் தேங்கி நிற்கும் அவல நிலை உண்டாகியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் கந்தசஷ்டி விழாவையொட்டி பூக்களின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 1700 ரூபாயாகவும், 400 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ 1000 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. பூக்களின் தேவை அதிகரிப்பால் விற்பனை களை கட்டியுள்ளது. பண்டிகை காலத்தையொட்டி பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி 2 அரசூர் சாலையில் வி ஆண்டிக்குப்பம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் ஒரே நிறுவனத்தை கொண்ட இரண்டு மதுபாட்டில்கள் விற்கப்படுவதாகவும், இதுகுறித்து டாஸ்மாக் விற்பனையாளரிடம் மதுபிரியர்கள் விளக்கம் கேட்டதற்கு சரியான பதில் அளிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையில் போலி மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக, இதுகுறித்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி தண்டாயுத பாணி சுவாமி மலைக்கோவிலில் கந்தசஷ்டியையொட்டி திரு ஆவினன்குடி கோவிலில் முருகன் சுவாமி திருவுருவப் படத்தின் முன் பக்தர்கள் வாழை இலையிட்டு விளக்குகள் ஏற்றி வாழைத்தண்டு, ஆரஞ்ச், திராட்சை உள்ளிட்ட பழங்களை வைத்து வழிபட்டு பக்தர்கள் தங்களது விரதத்தை நிறைவு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பிரதான சாலை அருகே திருவாய்ப்பாடி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். இந்நிலையில் சுரங்கப்பாதையில் இருசக்கர வாகனங்கள் சிக்கிக்கொண்டு ஆங்காங்கே நிறுத்தி தள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு பயன்படுத்தும் வண்ணம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை கல்லூரி முதல்வர் அருண்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். முகாமில் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் உள்ள அரசு கல்வித்துறை கட்டிடத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே இரண்டு லிப்ட்களில் ஒன்று சரிவர இயங்கவில்லை என கூறப்பட்டு வந்த நிலையில், கடந்த சில நாட்களாக மற்றொரு லிப்டும் பழுது ஏற்பட்டு இயங்கவில்லை. இரண்டு லிப்ட்களும் இயங்காத காரணத்தால் அந்த அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களும் அலுவலர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் ஒன்றியத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புரட்சி தினத்தையொட்டி கொடியேற்று விழா பாபநாச ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தர்மராஜன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன், விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய தலைவர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பாலக்கரை அருகில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சங்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வன்னிய சங்க தலைவரை அவதூறாக பேசியதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அவர் முன்னிலையிலேயே இந்த பேச்சை அந்த திட்டான தப்பி சென்றார். இதற்கென்ன நடவடிக்கை? பத்திரிகையாளர்களா உங்களுக்கே தெரியும், வன்முறை பேச்சு என்பதை ஒருவரை கொலை செய்வோம் என்பதும் கழுத்தறுப்போம் என்பதும் அந்த கொலை அந்த வன்முறை பேச்சு என்பதை எல்லோரும் அப்படிப்பட்ட வன்முறை பேச்சை இங்கே ஒருவர் பேசுகிறார். அதை கேட்டுக் கொண்டிருக்கிற காவல் கண்காணிப்பாளர் அவர் மீது நடவடிக்கை. என்ன காரணம்? ஜாக்கிரதை உணர்வு. இவன் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியை சேர்ந்தவன். இவன் மேல நடவடிக்கை எடுத்தா நம்மளை என்னென்ன பிரச்சனைகள் தாக்குமோ அப்படிங்கிற எச்சரிக்கை கலந்து அவன் சொன்னதுக்காக எங்களை எல்லாம் முடிச்சு கடுமையா குற்றச்சாட்டு நடவடிக்கை பாருங்களேன். அது எனக்கு பழக்கமான ஒண்ணுதான், வெயில் என்பது மட்டுமே இல்லை. ஆனா இங்க நான் நிக்கிறேன். வந்தது தென்காசி நகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டு பகுதியில் நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட ஆடு அறுக்கும் நிலை கட்டிடத்தை புதுப்பிப்பதற்காக புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணி துவங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி இதனால் சுகாதார சீர்கேட்டை ஏற்பட்டு வருவதாகவும், அப்பகுதியில் சிறுவர் பூங்கா அமைக்க வேண்டும் என கோரி ஆடு அறுக்கும் கட்டிடம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தர்மபுரியில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில மாநாடு வரும் 10ஆம் தேதி விழுப்புரத்தில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மாவட்ட பொறுப்பாளர்களை மாநில பொதுச் செயலாளர் தாசை நேரில் சந்தித்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பெஞ்சமின் தலைமை தாங்கி இலவச கல்வியை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் நலம் சார்ந்த கோரிக்கைகளை மாநாட்டில் கோரிக்கை முழக்கங்களாக வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அரசு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆசிரியர் கூட்டணியினுடைய எழுச்சிமிகு மாநாடாக இலவச கல்வி பாதுகாக்கின்ற மாநாடும் ஆசிரியர் பாதுகாப்பு மாநாடாக வருகின்ற 10ஆம் தேதி விழுப்புரத்திலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் ஒரு கட்டடத்தை, புதிய கட்டடத்தை கட்டியிருக்கிறோம். அந்த கட்டடத்தை திறந்து இலவச கல்வி மற்றும் ஆசிரியர் பாதுகாப்பு மாநாடாக நடத்துகிறோம். இந்த மாநாடு விக்கிரவாண்டியில் இருக்கிறது. இந்த மாநாட்டில் 10,000+ ஆசிரியர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற இருக்கிறோம். குறிப்பாக இலவச கல்வியை பாதுகாத்திட வேண்டும், ஏழை எளிய கல்வி அழிந்துவிடக் கூடாது, மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் ஆசிரியர்களுக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் மலைப்பாங்கான பகுதியில் இன்று ஆசிரியருடைய பற்றாக்குறையை உடனடியாக காலி பணியிடத்தை நிறுத்திட வேண்டும், அது மட்டுமல்ல கல்வி என்பது. புதுச்சேரியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவகுமார், சார்லஸ், சங்கரதாஸ், செல்வமணி மற்றும் முன்னாள் மாணவர்கள் மீது தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர். இதில் ஆசிரியர்கள் சுலோச்சனா, ராஜகோபால், அப்பசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆவடியில் குழந்தைகள் தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களிடம் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள அலங்காரம் குறித்த கலைத்திறனை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற ஓவிய போட்டியில் 1,000+ மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடலூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 35 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 40க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். மதுரை மாவட்டத்தில் புது ராமநாதபுரம் சாலை பகுதியில் கட்டப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தை அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன் பேசுகையில், இந்த விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்ல போனா இன்றைக்கு டீசல் பெட்ரோல் விலை தமிழகத்திலே இந்தியாவிலே ஏற்கனவே ஏத்தனை விலையை குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா சர்வதேச அளவில் அந்த கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் என்கிற கச்சா எண்ணெயுடைய மதிப்பு விலை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. 1/3 விலை குறைந்தாலும் கூட அந்த விலை குறைவை இந்திய நாட்டு மக்கள் அனுபவிக்க கூடாது என்கிற முறையில் மோடி அரசாங்கம் பெட்ரோலிய கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக விலையை குறைக்க மறுக்கிறது. இன்னைக்கு விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பண்ணெண்ணெய் உட்பட இவருடைய விலைகள் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து நாளை முதல் 15ஆம் தேதி வரை ஒரு 4 முக்கியமான நிகழ்ச்சிகளை, கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய இயக்கத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். 1, மோடி அரசாங்கத்தினுடைய விலைவாசி உயர்வு கொள்கையை முறியடிக்க வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. வேலையின்மை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேலையில் இருக்கிற இளைஞர்களுக்கு பணி பாதுகாப்பு. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் கொச்சியில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஐதராபாத் அணி மோத உள்ளனர். இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் கேரளா பிளாஸ்டர்ஸ் புள்ளி பட்டியலில் 10வது இடத்திலும் ஐதராபாத் அணி 11வது இடத்திலும் உள்ளது. 11வது ப்ரோ கபடி லீக் போட்டி ஐதராபாத்தில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. அதில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் தபாங் டெல்லி அணிகள் மோதவுள்ளன. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் பெங்கால் வாரியர்ஸ் 8வது இடத்திலும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 9வது இடத்திலும் தபாங் டெல்லி 10வது இடத்திலும் குஜராத் ஜெயின்ஸ் 12வது இடத்திலும் உள்ளன. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று 8:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.